இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த விஜய் டிவி புகழ் மனிதநேய மாண்பாளர் நமது பாலா உங்களுக்காக தனது சிறப்பான தோன்றலை இங்கே நிகழ்த்துவார். சிரிப்பு மனதையும் உடலையும் புத்துணர்வுடன் வைத்திருக்கும் ஓர் அரும் மருந்து. மற்றவர்களை கவலை மறந்து சிரிக்க வைப்பது அவ்வளவு எளிய காரியமல்ல. அது ஒரு பெரும் கலை. மக்களை சிரிக்க வைப்பதையே பேரானந்தமாய் கொள்கின்றனர் இக்கலைஞர்கள். இவ்வாறே இவரும் தன் நடிப்பாலும் பேச்சாலும் உடல் மொழியாலும் மற்றவர்களை மெய்மறக்கச் செய்கின்றார். வேலை பழுவாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் விரக்தியில் இருக்கும் எண்ணற்ற மக்களை தன் நடிப்பாலும் தனக்கே உண்டான கவுண்டர் டைலாக்குகள் மூலமாகவும் மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும் நடிகர் திரு பாலா அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது. விஜய் டிவி புகழ் நமது பாலா. வணக்கம் வணக்கம் ஹாய் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ. நான் மட்டும் வரல, இங்கே வந்து இன்னொரு காமெடியன் வந்திருக்காரு. ஸோ ஒரிசாவிலேருந்து வந்திருக்கும் திரிசாவின் சித்தி பையன் விக்னேஷ் சிவா வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தலை கொடுக்கலாம். இன்னொரு மைக் கொடுங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இதனுடைய தணிகை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னையில் வந்து அவங்க வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாருமே கூப்பிட்டு கௌரவிச்சிட்ருக்காங்க. இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளங்கள் கலந்துக்கிற ஷோவில் எங்களை கலந்துக்கிறது வாய்ப்பளித்த இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ லவ் யூ ஆல். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பர். எங்களை எத்தனை பேர் கலக்க போதியார் சீசன் செவனில் பார்த்துருக்கீங்க? சூப்பர். தேங்க்யூ. சீசன் செவனில் நாங்கள் பண்ணவே இல்லை, இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதான் அதான் கொஞ்சம் பிரியாணி அப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே ஓகே ஓகே, உங்கள் தப்பு இல்லை, பிரியாணி தப்பு தான். ஸோ நீ பண்ண பாருங்க விஜய் யேசுதாஸ் ஒரு செக் பண்ணிட்டு தான் இறங்க வரச்சிங்க வாங்க. அதாவது எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காரு. அதெல்லாம் எதுவும் இல்லை இல்லை, சொல்லிடுறேன். தம்பி வேணாம் இருங்க, தம்பி தம்பி இருங்க, ஒரு ஒரு அதாவது சொல்லிடுறேன். ஏன்னா 11 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் போன புதன்கிழமை பொண்ணு வீட்டிலேருந்து 3 பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த கல்யாணமே நின்னாலும் உங்கள் எல்லோரும் பார்க்கணும் தான் வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தலை கொடுங்க அவருக்காக. சூப்பர். யூடர்ன் பண்ணது சீக்கிரம் அப்படி நான் பார்த்து. ஆமாம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் வர யாரும் இல்லை, அந்த பொண்ணோட புருஷர் 2 குழந்தைங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் இவர். அக்கா எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இல்லை இப்படி சிரிக்கிறீங்கன்னு. அக்கா என்னை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அக்கா உட்காருங்க. அக்கா 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 இல்லை இல்லை, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா உட்காருங்க்கா, ஃபுல்லாக அவசரம். ஓகே, அதாவது என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே இந்த விஷயத்த இங்கே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அடுத்த வாரம் லவ் மேரேஜ். ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. இல்லை இல்லை புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுப்பா. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ், அதான் ஸ்டார்ட் லவ் மேரேஜ்னு சொன்னேன். வாழ்க்கை சூப்பர். ஜீ தமிழ் ஒரு பண்ணவே இல்லை, இருந்தாலும் அண்ணன் பார்த்துருக்காப்ல, இன்னும் அந்த இதில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம எங்கே பண்ணாலும் கேட்கறத கேட்டலாமா? எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய. அதாவது கேள்வி, நம்மளுடைய தணிகை நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. எல்லா ஸ்டேட்லேயும் சிறப்பான இடம் கிடைக்கும், ஆனால் ரொம்ப சிறப்பான இடம் கிடைக்கிற ஒரே ஸ்டேட்டு நம்மளுடைய தணிகை எஸ்டேட் தான். ஸோ எல்லாருமே வந்து அங்கே வந்து சிறப்பான விஷயங்களை பண்ணி கைத்தர போகிறீங்க. புரியல. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா?
அக்கா அண்ணன் கல்யாணம் அக்கா வாயிச்சா என்ன இவ்வளோ பொறுமையாக கைத்து வரீங்க, பொறுமையாக தாலி கட்டினாரா அண்ணன், சூப்பர். பட் இருந்தாலும் வந்து ஏன்னா அங்கே அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு, சூப்பர். எத்தனை வாட்டினேன், எத்தனை வாட்டியா ஏன்னா உண்மையிலேயே ஏன்னா ஒரே வாட்டியா ஏன் தெரியல, ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு என் எஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை, செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. தாம்பூல தட்டும் பழமும் இருந்தால் இவரை மணியில் உட்கார வச்சு காதையை குத்திட்டு போயிடலாம் போல. ஸோ அந்தளவுக்கு என்ன காது குத்துறேன்னு புரியல எனக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் அது. ஸோ எங்கே போனாலும் கேட்குறத கேட்டலாமா, கேட்டுடலாம்ப்பா. இங்கே தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க, சூப்பர். பாருங்க,